Hi, my dear best sisters, Culture MB. Welcome to my channel. In this video, we will talk about TN Paramedical 2021. That is Paramedical Degree Counseling. The application started. You will apply and post. There is a doubt in the application. There is a doubt in the application. There are 19 courses. 19 courses in Paramedical. There are government colleges. There are government colleges. 20 government colleges and more self-financing colleges. நம்போ அப்ளிகேஷன் அப்பவே இந்த எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவோமா? அப்புறம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஒரு ஒரு கோர்ஸுக்கும் தனித்தனி அப்ளிகேஷனா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். எல்லா கோர்சஸ்க்கும் எல்லா காலேஜஸ்க்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் கவுன்சிலிங், அப்போ தான் அந்த காலேஜஸ் கோர்ஸை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லா 19 கோர்சஸ்க்குமே 19 கோர்சஸ்க்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த எல்லா காலேஜஸ்க்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் போட்டுட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட காலேஜ், உங்களுக்கு தேவைப்பட்ட கோர்ஸ், உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸ், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜ், உங்களோட ட்ரீம் காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போது ஹவு டு சூஸ் யுவர் கோர்ஸ் அண்டு காலேஜ் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அந்த கோர்ஸை காலேஜஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு கரெக்டான ஃபார்மேட் என்ன, எனக்கு ஏன் சஜஷன் படி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எந்தெந்த மாதிரியான டைப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கோர்ஸ் வைஸ் சூஸ் பண்ணலாம். அதாவது சில பேருக்கு நான் பிஃபார்ம் படிக்கணும்னு நினைப்பாங்க, ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு நினைப்பாங்க, ரேடியாலஜி ரேடியோ தெரப்பி எம்எல்டி படிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நர்சிங் நிறைய பேர் படிக்கணும்னு நினைப்பீங்க. அந்தமாரி நீங்கள் கோர்ஸ் வைஸ் நீங்கள் படிக்க போகிறீங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ஸ் வைஸ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேட்டகரி. அடுத்து எனக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் தான் வேணும், இந்த மெடிக்கல் காலேஜில் எனக்கு ஏதாவது ஒரு சீட் கிடச்சா போதுன்றது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, கோயம்புத்தூர், அந்தமாரி வேலூர், அந்தமாரி நிறைய காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடச்சா போதும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் எப்படின்னா இருப்பீங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் ஓகே, எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு சீட்டு, எனக்கு ஒரு சீட்டு கவர்மெண்ட்டில் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு சீட்டு கவர்மெண்ட்டில் கிடைச்சா போதும் அப்படின்னு இருப்பீங்க. சில பேர் எனக்கு கவர்மெண்ட்டில் கிடைச்சாலும் பரவாயில்ல, செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பேராமெடிக்கலில் கவுன்சிலிங்கில் எனக்கு சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு இருப்பீங்க. நம்மளுடைய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் ஆன் கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே எந்த கட் ஆஃப் வேரியேஷன்லாம் இல்லை. எல்லாருமே ஒரு 160-155 மேலே இருந்தாலே, 160 மேலே இருந்தாலே எல்லா கேட்டகரிக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தான் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நெக்ஸ்ட்டு தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். நிறைய பேர் கோர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. கோர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களும் உங்கள் கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கன்ஃபார்மாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு போகலாம். காலேஜஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு போங்க. இதுதான் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்னு நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, அதுக்கு நம்ம ட்ரிக்ஸு டெமோலாம் அப்கமிங் வீடியோஸில் போட போகிறோம். அதாவது எப்படி பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கோர்சஸையும் காலேஜஸையும் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு அந்தமாரி ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. லிமிட்னால் அவங்க கொடுத்துருக்க காலேஜ் லிமிட் லெஸ்ஸு தான், பட் அவங்க கொடுத்துருக்க ஒரு 300 சாய்ஸ்னால் நீங்கள் 300 பண்ணிக்கலாம். போன வாட்டி 330 எவ்வளோ சாய்ஸஸ் இருந்துச்சு, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்கன்றத இப்போத்துலேருந்தே முடிவில் இருங்க. நிறைய பேர் ஒரு ஐடியா இருக்கும், பட் பர்ஃபெக்டான பிளான் இருக்காது. இப்போத்துலேருந்தே அது ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, கவர்மெண்ட் காலேஜில் படிக்க போகிறோமா அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட் ஆன் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் ட்ரிக்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்குது. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் சொல்லலாம். இந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் என்ன கோர்ஸ் எந்த காலேஜ் விரும்புகிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.